நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி ஒப்பிட்டு பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஒப்பிட்டு பாருங்கள். கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் பூட்டியிருந்த கடையை அதே கர்நாடகாவில் திறந்துருந்தது, ஒரு நாள் கூட கொரோனா காலத்தில் பூட்டலை. இதெல்லாம் மறந்துட்டு இதை தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியுமா என்பது கேட்பது ஏற்புடையதல்ல. அருகாமையில் இருக்கிற பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அல்லது இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் சொன்னதைப் போல தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்கப்படவில்லை. கிளை வந்துங்க மதுக்கடைகள் இயங்கும் நேரத்தை குறைக்க முடியுமா என்று ஒரு அரசாங்கம்கிட்ட ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது சார், அதை ஏற்று அரசாங்கம் வந்து மதுக்கடைகளோட இயங்கும் நேரத்தை குறைக்கிறதுக்கு எண்ணம் இருக்குங்களா? இந்த கேள்வி பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, இந்த மாநிலங்கள்லாம் எவ்வளோ நேரம் வந்து மதுக்கடைகள் செயல்படுதுன்னு பாருங்கள். ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கு சொல்கிறேன், நான் பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் இருக்கீங்க, ஒரு உருக்கமான செய்தியாக தான் நான் சொல்கிறேன். நான் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு புதிதாக மதுக்கடைகள் திறக்கப்பட்டதைப் போலவும் இப்பொழுதான் அந்த கொள்கையே கொண்டு வரப்பட்டதைப் போலவும் சில பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் சில காலை நாளெடுதலாம் வந்து ஒரு விரும்பத்தகாத செய்திகளை வெளியிடுறீங்க. ஒரு அரசின் மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவது என்பது அரசியல் ரீதியான கருத்துக்களாக இருக்கலாம், ஆனால் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அரசின் மீது இது போன்ற அவதூறு செய்திகளை உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்புவது என்பது ஏற்புடையதல்ல. எந்த வாக்குறுதி புஸ்தகத்தை எடுத்துகிட்டு இல்லை, புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அப்படி ஒரு வாக்குறுதி இருந்தால் நீங்கள் சொல்லுவதற்கு நான் கட்டுப்படுகிறேன். அந்த திமுகவினுடைய 2021 தேர்தல் வாக்குறுதியில் அப்படி ஒரு வாக்குறுதி இடம்பெறவில்லை என்று சொன்னால் நான் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏன் அதில் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு, அதாவது வந்து ஒரு டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிற ஒரு பணியாளர் அல்லது மேற்பார்வையாளர் 10 ரூபா 20 ரூபா கூடுதலாக விற்கிறாங்க, பொதுமக்களிடமிருந்து புகார் வருகிறது, அந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுத்து ஒன்று அவரை வந்து பணியிட நீக்கம் செய்கிறோம், தற்காலிக பணியிட நீக்கம் செய்கிறோம், அல்லது அதிகமான விற்பனை செய்யக்கூடிய கடையிலிருந்து குறைந்த விலைக்கு குறைந்த விற்பனை செய்யக்கூடிய கடைகள் அதாவது ஹைசேலிருந்து லோ சேல் கடைக்கு மாற்றுறோம். அப்படி மாற்றுகின்ற பொழுது தொழிற்சங்கத்தினுடைய போர்வையில் அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்களை பணிமாற்றம் செய்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அது காரணம் என்னன்னு கேட்குறதில்ல, காரணம் என்னன்னு கேட்குறதில்ல, செய்திகளை அப்படியே வெளியிடுறீங்க. எதனால் உங்களை மாற்றினாங்க, என்ன விசாரணை நடந்திருக்கு, விசாரிக்கப்பட்டு தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து கடந்த 2021 இருந்த மதுக்கடைகளுடைய எண்ணிக்கையில் இப்போ ஏறத்தால 88 கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு. இன்றைய நிலையில் 88 கடைகள் மதுக்கடைகள் குறைக்கப்பட்டிருக்கு. கோயில், பள்ளி, கல்லூரி அருகில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் கணக்கெடுக்கப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் பொதுமக்கள் எங்கெல்லாம் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கின்றார்களோ அது போன்ற இருக்க கடைகள் ஆய்வு செய்யப்பட்டு அதுவும் பொழுது குறைக்கப்படுகின்றன. எனவே தயவு செஞ்சு நீங்கள் என்ன கேட்குறேன்னு உங்கள்கிட்ட கேட்குறது, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு புது கலாச்சாரம் வந்ததைப் போல ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்ததைப் போல சில பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் அரசின் மீது அவதூறை பரப்புவதை இனியில் நிறுத்தி கொள்ள வேண்டும், கண்டிப்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி ஒப்பிட்டு பாருங்களேன், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா ஒப்பிட்டு பாருங்கள். கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டில் பூட்டியிருந்த கடையை அதே கர்நாடகாவில் திறந்துருந்தது, ஒரு நாள் கூட கொரோனா காலத்தில் பூட்டலை. இதெல்லாம் மறந்துட்டு இதை தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இப்படி செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியுமா என்பது கேட்பது ஏற்புடையதல்ல. அருகாமையில் இருக்கிற பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், அல்லது இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சூழலை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் சொன்னதைப் போல தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்கப்படவில்லை. 2021 தான் சார் கொள்கை வழக்கு பேசுவோம், இப்போ என்ன நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ அதுதான் இப்போ பேசுவோம்.